أستغي من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. صدق الله العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜமாதுல் ஆஹு மாதம் 24 தர 24வது ஜுசு ஃபமன் அல்லம் அத்தியாயம் 39 சூரத்து ஜுமர் 73வது இறைமறை வசனம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் இதன் வாயிலாக இவ்வாறுடன் துரைக்குகின்றான். தம் இறைவனை அஞ்சியவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி கொண்டு செல்லப்படுவார்கள். இறுதியில் அவர்கள் அங்கு வந்து சேர்ந்து அதன் வாயில்கள் திறக்கப்பட்டு அவர்களிடம் அதன் காவலர்கள் உங்கள் மீது சாந்தி நிலவட்டுமாக, நீங்கள் மன நிறைவு அடைந்தீர்கள், நீங்கள் அதில் நுழைந்து நிரந்தரமாக தங்கிவிடுங்கள் என்று வாழ்த்து கூறும் பொழுது அவர்கள் பூரிப்பு அடைவார்கள் என்று எல்லாம் அல்ல ஏக இறைவன் இதனை பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகில் வாழ்கின்ற மக்கள்கள் இறைவனுக்காக இறை திருப்தியை நாடி நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் சுவனத்தின் சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், யார் உயர்ந்தோன் அல்லாஹுவின் பாதையில் ஒரு ஜோடி பொருள்களை செலவிட்டாரோ அவர் சொர்க்கத்தின் வாயில்கள் ஒவ்வொன்றின் வழியாக நுழையுமாறு அழைக்கப்படுவார். சொர்க்கத்திற்கு பல வாயில்கள் உண்டு. தொழுகையாளியாக இருந்தால் பாபு ஸ்வலாத் என்னும் வாயிலிருந்து அவர் அழைக்கப்படுவார். தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தால் பாபு சதக்கா என்று சொல்லக்கூடிய வாயிலின் வழியாக அவர் அழைக்கப்படுவார். அறப்போடியாக இருந்தால் அவர் அறப்போர் வாயிலிருந்து அழைக்கப்படுவார். நுண்பாடியாக இருந்தால் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலின் வாயிலிருந்து அவர் அழைக்கப்படுவார். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹுவின் தூதரே, இவற்றில் எந்த வாயிலிருந்து ஒருவர் அழைக்கப்பட்டாலும் அவருக்கு வேறு வாயில் வழியாக செல்வதற்கு எந்த அவசியமும் இராது. இருப்பினும் அந்தந்த தலைவாயில்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் அழைக்கப்படுவோர் யாரும் உண்டா அல்லாஹுவின் தூதரே என்று கேட்கின்ற பொழுது அதற்கு அண்ணலங்கள் கோமான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர்களில் ஒவ்வொரு வாயிலிருந்து அழைக்கப்படக்கூடியவர்கள் நீங்களும் ஒருவர் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக நாம் இதிலே ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். சொர்க்கத்துடைய 8 வாயில்களிலிருந்தும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் இருப்பார்கள் என்றால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். ஏன் அல்லாஹு தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வழங்கியுள்ளான் என்று பார்க்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே பல சந்தர்ப்பங்களில் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார்கள். கேள்வி கேட்டு பதில் கூறுவார்கள். அப்படி ஒரு நாள் சஹாபாக்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்நோய் விசாரித்தவர்கள் யாரும் உண்டா என்று கேட்கின்ற பொழுது அவபக்க சத்தியங்களாக அன்கவர்கள் நான் என்பார்கள். இந்த ஏழைகளுக்கு உணவளித்தவர்கள் உண்டா என்று கேட்கின்ற பொழுது அவபக்க சத்தியங்களாக அன்கவர்கள் நான் என்று பதிலளிப்பார்கள். இந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டவர்கள் உண்டா என்று கேட்கின்ற பொழுதும் நான் என்பதாக பதில் கூறுவார்கள். இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அனைத்திற்கும் நான் என்பதாக பதில் கொடுப்பார்கள். ஆக நல்லமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதிலும் அவர்களுக்கும் நிகர் அவர்களை மிஞ்சி யாரும் கிடையவே கிடையாது நல்லமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே. இதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சில சமயங்களிலே போட்டிகள் கூட ஏற்பட்டது உண்டு. ஒரு யுத்தகலத்திலே யுத்தத்திற்கு தேவையான பொருள் வாங்க வேண்டும், உங்களுடைய பொருள்களை கொண்டு வந்து கொடுங்கள் என்பதாக கூறுகின்ற பொழுதும் அந்த இடத்திலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் மிகைத்து விடுவார்கள். இது நீண்ட ஒரு நெடிய சம்பவம், நமக்கு எல்லோத்துக்கும் தெரியும். அடுத்ததாக சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் மிகைத்திருக்கின்றார்கள். இதிலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்கிடையிலே போட்டி போட்டுக் கொள்வார்கள். எப்படியாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் இன்று முந்திவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தெருவில் வருகின்றார்கள் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலடி ஓசையை வைத்து அவர்கள் கண்டுபிடித்து அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக அந்த தெருவில் வருகின்றார்கள் என்றால் அந்த தெருவிலிருந்து அவர்கள் திரும்புகின்ற அந்த வடைவில் வந்தவுடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நடை அந்த நடையை வைத்தே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுபிடித்து சலாம் அலைக்கும் யா உமர் என்பதாக கூறிவிடுவார்கள். ஆக இப்படி எல்லா விஷயத்திலேயும் நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் முதன்மையாக இருந்திருக்கின்றார்கள், ஆர்வமாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் எல்லாம் நன்மைகள் செய்து அவர்கள் சுவர்க்கத்தினுடைய எட்டு வாயில்களிலும் அழைக்கப்படக்கூடிய நபர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டதொரு வாய்ப்பு இந்த உலகில் நமக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும். அந்த செயலை செய்தால் நமக்கும் சுவனத்தினுடைய எட்டு வாயில்களிலிருந்தும் அழைக்கப்படக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும். அது என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களிலே ஒருவர் முழுமையான முறையில் உது செய்துவிட்டு அஷ்ஹத் அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹத் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் அவருடைய தூதருமாக ஆகுவார்கள் என்று யார் கூறுகின்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்தின் எட்டு வாயில்களிலிருந்தும் அவருக்காக திறக்கப்படாமல் இருப்பதில்லை, அவற்றில் அவர் தாம் நாடிய வாயில்களிலே நுழைந்து கொள்ளலாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக மணிமொழியின் வாயிலாக எடுத்துரைத்துள்ளார்கள். ஆக நாமும் சுவர்க்கத்தினுடைய எட்டு வாயில்களிலிருந்தும் அழைக்கப்பட இன்ஷா அல்லாஹ் உது செய்து முடித்துவிட்டு இந்த பெருமானார் கட்டுத்தந்த துவாவை நாம் ஓதுவோம். நாமும் சுவனத்தினுடைய எட்டு வாயில்களிலிருந்து அடைக்கப்படக்கூடிய நபர்களாக ஆகுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அல்புரிவானாக. சுவனத்தினுடைய எட்டு வாயில்களிலிருந்து அடைக்கப்படக்கூடிய நபர்களாக நாம் ஒருவராக இருக்க எல்லாம் அந்த ஏக இறைவன் அருள் செய்திடுவானாகவும் என்று இந்த நல்ல நேரத்தில் இறைவனிடம் இருகரம் ஏந்திய துவா செய்தவனாக நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹர் தாவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.